वेलकम बैक टू माय चैनल इन्नैक्कु नम्म चैनल्ल 10th मैथ्स एग्जांपल 1.19 सम दा पाक्क पोरोम इफ द फंक्शन एफ एशन इज डिफाइंड बाय एफ ऑफ एक्स इक्वल टू மூணு லிமிட் கொடுத்துருக்காங்க. இது நம்பர் லைன் போட்டு நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நம்பர் லைன் போட்டு எப்படின்னு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இங்கே -2 அப்படின்னு எழுதிப்போம். இப்போ வந்து -2 வந்து -2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -2 விட லெஸ்ஸாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து லிமிட் லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 2x+7 அப்படிங்கிறத அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து லிமிட் வந்து -2 = 2 கொடுத்துருக்காங்க. ஸோ -2 இந்த லிமிட் தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி 3 லெஸ்ஸாக இருக்கிற நம்பருக்கு நம்ம எதை எடுத்துக்கணும்னா x²-2 இதை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து >= 2. ஸோ >= 3 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா 3x-2. ஸோ வந்து 3 வந்துச்சு அப்படின்னாலும் 3 விட கிரேட்டரான நம்பர் வந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும்னா 3x-2 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ நம்ம சம் போடுவோம். ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா f(4) அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 அப்படின்னா வந்து 3 இருந்தாலும் இல்லைனா 3 விட கிரேட்டர் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எது என்ன ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா 3x-2 அதை எடுத்துக்கணும். ஸோ 3 விட கிரேட்டர் நம்பர் வந்து 4. ஸோ அதனால் நம்ம வந்து 3x-2 அந்த நம்பர் எடுத்துக்கிட்டு நம்ம சம் போடணும். ஸோ f(4) = 3. எக்ஸுக்கு பதில் வந்து இங்கே 4 இருக்கிறதுனால 3 × 4-2. ஸோ 3 × 4 வந்து 12. 12-2 = 10. ஸோ f(4) வந்து பார்த்திங்கன்னா 10. செகண்ட் சப் டிவிஷன் பார்த்தோம் அப்படின்னா f(-2). ஸோ இதில் வந்து எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா -2. ஸோ -2 வந்து இங்கே இருக்குது, பட் ஆனால் இங்கே வந்து =2 கொடுக்கல. ஸோ அதனால் வந்து -2 விட சின்ன நம்பர் மட்டும்தான் நம்ம வந்து லெஸ்ஸான நம்பர் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து -2 வந்து =2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா x²-2 அந்த ஃபங்க்ஷன் தான் எடுத்து நம்ம சம் போடணும். ஸோ x² அப்படிங்கும்போது எக்ஸுக்கு பதில் வந்து நம்ம -2 போடணும். -2² -2. ஸோ இப்போ வந்து நம்ம -2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா -×-+ ஆகிடும். 2 × 2 வந்து 4. 4-2 வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ f(-2) வந்து 2. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் சப் டிவிஷன் பார்ப்போம். f(4) + 2 × f(1). இப்போ வந்து f(4) ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு சப் டிவிஷன்லேயே கண்டுபிடிச்சிட்டோம், 10 அப்படிங்கிறதுனால நம்ம வந்து f(4)க்கு 10 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். +2 × f(1). ஸோ 1 அப்படின்னா நம்ம வந்து எதை எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த மைனஸ்லேருந்து +3 வரைக்கும் வந்து இங்கே லிமிட் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு இடையில தான் வந்து என்ன வரும்னா 1 வரும். ஏன்னா -2 அப்புறம் நமக்கு என்ன வரும் கிரேட்டர் நம்பர்னா -1 வரும், 0 வரும், 1 வரும், 2 வரும். 3 வந்து இங்கே =2 இல்லை அப்படிங்கிறனால 3 கிடையாது. ஸோ இதில் வந்து நமக்கு 1 அப்படிங்கிறது வருதுங்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் எடுத்து நம்ம போடணும். ஸோ x²-2. ஸோ எக்ஸுங்கிறது இந்த இடத்துல வந்து 1. ஸோ 1² - 2 அப்படின்னு வரும். 10 + 2 × 1-2. 1-2 வந்து -1. 10 + 2 × -1. இப்போ வந்து 2 + −- வந்து -. ஸோ 2 × 1 வந்து 2. ஸோ 10-2 = 8. ஸோ f(4) + 2 × f(1) = 8. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து சப் டிவிஷன் சம். f(1 − 3 × f(4) / f(-3). ஸோ இப்போ வந்து நமக்கு என்னென்ன ஃபங்க்ஷனில் நம்ம கண்டுபிடிக்கணுமோ அதை கண்டுபிடிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து f(1) கேட்டிருக்காங்க. ஸோ f(1)க்கு வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ 1 வந்துச்சு அப்படின்னா எந்த ஃபங்க்ஷன்னா x²-2 அந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம x²னா 1². ஸோ 1² − 2 = 1-2 which is = −1. ஸோ f(1) வந்து பார்த்திங்கன்னா −1. நெக்ஸ்ட்டு வந்து f(4) ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சப் டிவிஷனில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ f(4) = 10. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த்து சப் டிவிஷன் போடுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னா f(-3) வேணும். ஸோ f(-3) அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு இந்த லிமிட்டில் பார்த்திங்கன்னா -2 விட லெஸ்தனாக இருக்கிற நம்பர் வந்து
இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணுன்றாங்க. ஸோ மைனஸ் டூ இங்கே இருக்குது அப்படின்னா மைனஸ் த்ரீ எங்கே வரும் அப்படின்னா இங்கே வரும். ஸோ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் இப்படி வரும். ஸோ அதனால் வந்து நம்ம எந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும், டூ எக்ஸ் ப்ளஸ் செவன் இந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கணும். ஸோ டூ எக்ஸ் ப்ளஸ் செவன் அப்படின்னா டூ எக்ஸ் வந்து மைனஸ் த்ரீ ப்ளஸ் செவன். ஸோ இப்போ வந்து டூ இன்ட்டு த்ரீ வந்து சிக்ஸு, மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் செவன் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ வந்து என்னென்னா ஒன். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா ஃபங்க்ஷனும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த வந்து அப்ளை பண்ணி நம்ம ஃபோர்த்து சப்டிவிஷன் சம் போட போகிறோம். எஃப் ஆஃப் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ இன்ட்டு எஃப் ஆஃப் ஃபோர் வந்து டென்னு. ஸோ டென் டிவைடட் பை எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ வந்து ஒன்னு. ஸோ இப்போ வந்து மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ இன்ட்டு டென் வந்து தேர்ட்டி பை ஒன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ரெண்டுமே சேம் சைன் அப்படிங்கிறனால ஆட் பண்ணணும். ஸோ மைனஸ் தேர்ட்டி ஒன் பை ஒன். ஸோ பை ஒன் போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். எஃப் ஆஃப் ஒன் மைனஸ் த்ரீ இன்ட்டு எஃப் ஆஃப் ஃபோர் டிவைடட் பை எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டி ஒன்.